ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சுஜீஸ் கிச்சன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். நிறைய பேர்த்துக்கு வந்து ரொட்டீன் வீடியோஸ்னாலே பிடிக்குது. ஏன்னா நிறைய ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொட்டீன் வீடியோஸ் பற்றி தான் வருது. நானும் ஒரு ரொட்டீன் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு என்னெல்லாம் நான் பண்ணேன், எப்படி அந்த ஹோல் டேவை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன், என்ன சமைச்சேன், மற்ற என்ன வேலைகள்லாம் பண்ணேன், ஒரு பிஸி டேயே எப்படி நான் டைம் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் மார்னிங் டு ஈவினிங் நான் குக் பண்ணது எல்லா விஷயமுமே இந்த ஹோல் வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். எப்பயுமே வந்து வீக் டேஸில் காலையில் எனக்கு எழுந்திரிச்சோன்னே ஸ்டார்ட் ஆகிற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சமைக்கிறது தான். இன்றைக்கி நான் வந்து லஞ்சுக்கு தேங்காய் சாதம் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது துருவின தேங்காய் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து சாதம் மாதிரி நான் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இதுக்கு கூடவே சைட் டிஷ்ஷாக வந்து சேனக்கிழங்கு வறுவல் நான் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் இன்றைக்கி. குழம்பு அந்த மாதிரி வேறு எதுவும் நான் பண்ணல. இன்றைக்கி கிளர்ன சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பொதுவாக நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதுவும் வேறு எதுவும் செய்ய மாட்டேன், சீரியல்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி எதுவும் நான் உங்களுக்கு காட்டலை. ஏன்னா நான் வந்து ஓட்ஸ் சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் அதில் ஒன்றும் காட்டுறதுக்கு பெருசாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் மட்டும் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சேனக்கிழங்கு வறுவலும் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வறுவலும். இதுவும் நான் ஆல்ரெடி நிறைய லஞ்ச் ரொட்டீனில் நான் உங்களுக்கு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லஞ்சுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா ஒரு 9:30 போல் நான் ஜிம்முக்கு போவேன். யூஸ்வலாக டெய்லியுமே நான் வந்து ஜிம்முக்கு போவேன். அது ஒரு 10:00 போல் எனக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் வந்து ஜிம் கிளாஸஸ் போயிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்றனால வந்து என்னால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது. அதனால் லைட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சமாக ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு தான் நான் ஜிம் கிளாஸஸ் போவேன். பாருங்கள், இதுதான் என்னோடய ஜிம்மு. இது ரொம்ப ரொம்ப பெரிய ஜிம்மு. இது மாதிரி 3 ஃப்ளோர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோரு. நான் வந்து போகிறது இன்றைக்கி கிளாஸஸ் போகிறேன். கிளாஸஸில் வந்து மொபைல் ஃபோன் எதுவுமே அலோட் கிடையாது. அதே மாதிரி மித்தவங்கள வந்து வீடியோஸ் எடுக்கிறது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து அதை எதையுமே நான் கவர் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இதுதான் என்னோடய ஜிம்மு. ஜிம்முக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வியூ எல்லாமே. பக்கத்துலேயே சின்னதாக குளம் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இங்கே இந்த பர்டிகுலர் ஏரியா பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்க் இது. ஆக்சுவலாக நிறைய கம்பெனிஸ் இதெல்லாம் இருக்குது. வீட்டுக்கு ஆப்போசிட்லே தான் இருக்குது இந்த ஜிம்மு. ஸோ ரொம்ப தூரம் கிடையாது, ஈஸியாக நடந்து வந்துடலாம். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு சில ஷாப்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த சின்ன குளமும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வியூ பார்க்குறதுக்கு. இப்போ ஜிம்லேருந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நான் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றனால உட்காந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறது, அதுக்கு ரிப்ளை பண்ணுறது, அந்த வேலை எல்லாமே இந்த டைமில் தான் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு மித்த வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் குளித்ததுக்கப்புறமா நான் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் மித்த வேலையெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து எனக்கு இருக்கிற ஒரு பெரிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் அந்த பேஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சில நேரம் கெஸ்ட்டுவங்கெலாம் வர்றப்போ நிறையா சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எப்போயுமே நிறையா அரைச்சி உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த ரெசிபி கூட உங்களுக்கு ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி கலர் மாறாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதுக்காண்டி நான் வந்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ உரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி விரிச்சுப்பேன். அப்போ தான் அந்த தோல் எல்லாமே உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அது ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் விரிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பூண்டு எல்லாத்தையும் உரிச்சுப்பேன். இங்கே கிடைக்கிற இந்த பெரிய பூண்டு வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வேறு எந்த டெக்னிக்கும் ஃபாலோ பண்ணல. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இல்லாட்டி நார்மல் ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த பூண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் 4 பீஸாக பிச்சு உள்ளே சேர்த்துட்டு குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்ணி நல்லா நீங்கள் வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா குளிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 2-3 நிமிஷம் குளிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் தோல் எல்லாமே உங்களுக்கு நல்லா உறிஞ்சி வந்துடும். அதே மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி உரிக்கலாம். நல்லா பாட்டிலில் போட்டுட்டு மூடி க்ளோஸ் பண்ணி நல்லா குளிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா பூண்டோட தோலும் உரியாது, பட் மேக்ஸிமம் உங்களுக்கு நல்லா உறிஞ்சி வந்துடும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் உரிச்சிட்டு நல்லா திரும்ப ஒரு வாட்டி அலசிட்டு உணர வச்சுருவேன். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது.
உணர்ந்ததுக்கு அப்புறமா திரும்ப வெயிட் பார்த்துருக்கேன். வெயிட் பார்த்துட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி பேஸ்ட் அரைக்க போகிறேன். பேஸ்ட் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா க்ளீனிங் ஒர்க் தான் நான் பண்ண போகிறேன். நிறையா பாத்திரம் இருக்குது, ஸோ க்ளீனிங் எதுவுமே எனக்கு காலையிலேருந்து பண்ணலை. காலையிலேருந்து குக் பண்ண எல்லா பாத்திரமும் இருக்குது, ஸோ அதனால் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் நான் இப்போ பண்ண போகிறேன். பாத்திரம் விளக்குறப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன டெக்னிக் மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். அது விளக்குறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் வந்து பாத்திரம் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சின்ன பாத்திரங்கள் எல்லாத்தையுமே விளக்கிடுவேன். டம்ளர், அதுக்கப்புறமா சின்ன சின்ன கிண்ணம், அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபஸ்ட்டு விளக்கிட்டு அதுக்கப்புறமா பிளேட் எல்லாத்தையுமே விளக்கிடுவேன். சாப்பாடு பிளேட் எல்லாத்தையும் விளக்கிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் வந்து பெரிய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நான் விளக்குவேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டில் கவுத்துறப்பையும் இந்த மாதிரி நீங்கள் கவுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப எடுத்து வைக்கிறப்பையும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எடுத்து ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணலாம். நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. பாத்திரத்துலேயும் எதுவுமே உங்களுக்கு தண்ணி தேங்காமல் நல்லா காஞ்சு ரெடியாகி வரும். ஸோ அதனால் நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் விளக்குவேன். ஸோ இப்போ பாத்திரம் எல்லாமே விளக்கி முடித்ததுக்கப்புறமா அடுத்த க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணணும். பாத்திரம் எல்லாம் கழுவுனதுக்கப்புறமா ஃபுல்லாக கவுண்டர் டாப்பில் இருந்த எல்லா திங்ஸையும் கிளியர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக துடைக்க போகிறேன். நான் ஒரு பாட்டிலில் வந்து வினிகரும் பேக்கிங் சோடாவும் கலந்து கொஞ்சமாக எசென்ஷியல் ஆயில் ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் என்னோடய கவுண்டர் டாப் எல்லாமே துடைப்பேன். டெய்லியும் துடைக்கிறனால அழுக்கு எதுவும் பெருசாக இருக்காது, அதனால் இந்த லிக்விடே போதும் தாராளமாக. சப்போஸ் உங்களுக்கு வந்து அடுப்பில் ரொம்ப அழுக்கெலாம் இருக்குது அப்படின்னா அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்குன்னே தனியாக லிக்விட் நான் வச்சுருக்கேன், இந்த கிளாஸ் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான் தொடச்சுப்பேன். மற்றபடி டெய்லியும் இந்த மாதிரி தொடச்சாலே போதும். ஃபஸ்ட்டு அந்த லிக்விட் வச்சு தொடச்சிட்டு அப்புறமா நல்ல ஈர துணி வச்சும் ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் தொடச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அடுப்பு எப்பயுமே பாருங்கள் நல்ல ஷைனிங்காக இருக்கும். கேஸ் அடுப்பாக இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாம், நல்ல ஷைனிங்காக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் டைனிங் ஏரியாவை க்ளீன் பண்ண போகிறேன். எங்களோட டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா உட்டு, ஆனால் மேலே வந்து கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக நான் இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து விண்டோஸ், அதுக்கப்புறமா கிளாஸ் எல்லாமே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஷைனிங் ஆகிடும். அடுத்ததாக இன்றைக்கி ஈவினிங்க்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு பீனட் வாங்கி வச்சுருக்கேன், அதாவது வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து அவிச்சு இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு அது டைனிங் டேபிளில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கிடைக்கிற பீனட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். பர்டிகுலராக இந்த அக்டோபர் நவம்பர் மந்தில் வந்து எங்களுக்கு நிறையா கிடைக்கும் இந்த ஹாலோவிங் டைமில். ஸோ அதனால் அப்போ எப்பயுமே வந்து நான் பீனட்ஸ் வாங்கி இந்த மாதிரி அவிச்சு சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ பாருங்கள் அந்த லிக்விட் எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக துணி வச்சு தொடைச்சாலே உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா ஈர துணி வச்சு மேலே நல்லா தொடச்சி விட்டுடலாம். எந்த மாதிரி அழுக்கு எதாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து க்ளீனாக போயிடும். இப்போ பாருங்கள் டைனிங் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ டெய்லியுமே நான் இந்த மாதிரி தான் டைனிங் டேபிளை தொடச்சி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ டைனிங் ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, அதே மாதிரி கிச்சன் க்ளீனிங்கும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பாருங்கள் கிச்சனும் நல்லா நீட்டாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக ஃப்ளோர் எல்லாமே வந்து வேக்யூம் போட்டுட்டேன். ஸோ வேக்யூம் போட்டு முடிச்சுட்டு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீனிங் பார்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றனால நான் இன்றைக்கி வந்து பூஜை பண்ணுவேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நாளில் மட்டும் நான் கொஞ்சமாக ஏதாவது ஸ்வீட் ஐட்டம் பண்ணி சாமிக்கு வச்சு கும்பிட்றது வழக்கம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக கேசரி பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக என்னோடய பூஜா வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பூ எதுவுமே நீங்கள் வைக்கலையே அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பூ நிறையா வச்சுருக்கேன், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க இது அவங்களோட கார்டன்லேருந்து. ஸோ அதனால் வந்து பூ கிடைச்சனால ரோசஸ் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக இங்கே வந்து பூ சுத்தமாக கிடைக்காது. ஸோ அதனால தான் எப்பயுமே நான் வந்து ஜஸ்ட்டு சாமிக்கு மட்டும் அலங்காரம் பண்ணி நான் சாமி கும்பிட்டுருக்கேன். ஸோ இப்போ பூஜை எல்லாமே முடிச்சாச்சு. ஸ்பெஷல் நாளில் மட்டும்தான் இந்த மாதிரி பழம் ஸ்வீட் வச்சு நான் சாமி கும்பிட்றது வழக்கம். இப்போ பூஜைலாம் முடிச்சாச்சு. ஈவினிங் டைம் வந்து 5:45 ஆகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி வேர்க்கடலை வந்து அவிச்சு வைக்க போகிறேன் ஈவினிங் ஸ்நாக்குக்கு. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி சேர்த்துருக்கேன், அதில் வந்து கடலையை சேர்த்துக்கலாம். அதில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக கிடைக்குதுன்ட்டு, நல்ல பெருசாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உள்ள பயருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசு பெருசாக கிடைக்கும். ஸோ இது பர்டிகுலராக இந்த 2 மந்த்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், ஹாலோவிங் டைம்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ அந்த டைமில் மட்டும்தான் இந்த பீனட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வேர்க்கடலையை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த வேர்க்கடலைக்குள்ளே வந்து உங்களுக்கு உப்பு கொஞ்சம் சாரணும், இல்லைனா உங்களுக்கு சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும்.
அதனால் கொஞ்சம் நிறையவே நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ உப்பு உங்களுக்கு வேர்க்கடலைக்குள்ளே போகாது, அதனால் வந்து ஒரு 2-3 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. அது வெந்து வர்றப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இது சின்ன கடலையாக இருந்தால் ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிங்கன்னா வெந்துடும். இது ரொம்ப பெருசாக இருக்கிறனால நான் ஒரு அரை மணி நேரம் வேக வைக்க போகிறேன். ப்ரெஷர் குக்கர்லாம் வைக்காதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கடலை வேகிறப்போ அந்த கடலையோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டில். ஸோ அதனால் வந்து நான் எப்போயுமே இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைப்பேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இப்போ டைம் வந்து 7:30 ஆகுது. டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் நல்ல ஒரு கார சட்னி வந்து பண்ண போகிறேன். இந்த கார சட்னி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்ல நெல்லை வதக்குற ஒரு சூப்பரான சட்னி. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மதுரையில் இந்த சட்னியும் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது பர்டிகுலராக இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சட்னி தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த சட்னி பண்ணி முடித்ததுக்கப்புறமா அடுத்ததை வந்து இட்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்கிட்ட வந்து இந்த தட்டு இட்லி தான் இருக்குது. ஸோ நான் அதுதான் பண்ணுறேன். துணி இட்லி இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியும் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக வரும் அதில். இதில் வந்து நான் வந்து குட்டி இட்லி தான் ஊற்ற முடியும். பர்சனலாக எங்களுக்கு வந்து கொஞ்சம் இட்லி சின்னதாக இருந்தால் பிடிக்கும், அதனால் இந்த தட்டு இட்லி தான் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இட்லி ஊற்றுனதுக்கப்புறமா வேக வைக்க போகிறேன். இட்லி வெந்ததுக்கப்புறமா டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு டே ஃபுல்லாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பர்டிகுலராக ஒரு டே அன்னைக்கு நான் என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவை எடுத்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டே வந்து சொல்ல போனால் எனக்கு ரொம்ப பிஸியாக போச்சு. நான் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், எதையும் மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. ஸோ அந்த வேலை எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணது தான். அதே மாதிரி ப்ரீ பிளானிங்கும் நான் பண்ணி வச்சுருந்தேன், இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா எந்த ஒரு வேலையும் வந்து ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அது போக நான் வந்து இது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வீடியோஸும் நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ வேலைகளையும் நான் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுறேன். ஸோ யூடியூப்பும் மேனேஜ் பண்ணிவிட்டு வீட்டையும் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. பட் அதையும் வந்து நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டோடு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஓரளவுக்கு அது ஈஸியாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ரொட்டீன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வழக்கம் போல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இல்லாட்டி ரெசிபியோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.